ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் தி கிரேவிங் சிண்ட்ரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒன் பாட் மட்டன் கிரேவி. இந்த கிரேவி பண்ணதுக்கு நம்ம முதல் மட்டனை அவிச்சுப்போம். மட்டன் கூடவே 4 வெங்காயத்தையும் 2 தக்காளியும் நீல நீளமாக நறுக்கி சேர்த்துப்போம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துப்போம். மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சுப்போம். ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா குக்கர் திறந்து பார்த்தா மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கப் ஆஃப் விப் பண்ணி வச்சிருக்க தயிர், 2-3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் தண்ணியாக அரைச்சி வச்சிருக்க கார்லிக் பேஸ்ட், 1 கியூப் ஆஃப் பட்டர் சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நறுக்கி வச்ச கொத்தமல்லி மேலே தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சா 1 பாட் மட்டன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் பாவ் கூட, சப்பாத்தி கூட, நான் கூட, ரைஸ் கூட, எது கூட வச்சுனாலும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு கிரேவிங் சிண்ட்ரோம் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிரேவிங்ஸ் ரென்சா பென்சி.